ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளியில் சிக்கிக்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் எப்போது பூமி திரும்புவார் என்பது பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் பரிசோதனை முயற்சியாக கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து அட்லஸ் 5 ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஸ்டார்லைனர் விண்கலம் நெருங்கும் போது விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது. இருந்த போதிலும் ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்திரமாக அடைந்தது. ஒரு வாரம் மட்டுமே திட்டமிடப்பட்ட விண்வெளி பயணத்தின்படி பார்த்தால் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஜூன் 14ஆம் தேதியே பூமி திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரில் ஹீலியம் வாயு கசிவு உந்துவிசை கலனிலும் பிரச்சினை இருப்பது கண்டறியப்பட்டதால் கடந்த ஜூன் 26ஆம் தேதியும் கூட இவர்களால் பூமி திரும்ப முடியவில்லை. விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை விண்வெளியிலேயே சரிசெய்யும் பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரின் போயிங் ஸ்டார்லைனர் விண்வெளி பயணம் மேலும் 45 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நாசா தரப்பிலிருந்து அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சோதனை செய்வது, அவசரகால பயிற்சி மேற்கொள்வது மற்றும் ஆராய்ச்சிகள் செய்வது என தங்களது நேரத்தை செலவழித்து வருகின்றனர். அவசரகால பயிற்சியின் ஒரு பகுதியாக விண்வெளி நிலையத்தில் அழுத்த கசிவு, ரசாயன கசிவு அல்லது தீ விபத்து ஏற்பட்டால் சுற்றுப்பாதை நிலையத்திலும் பூமியிலும் உள்ள குழுக்களின் தகவல் தொடர்புகளை ஒருங்கிணைக்கும் நடைமுறையை அவர்கள் மதிப்பாய்வு செய்தனர். மேலும் மைக்ரோ கிராவிட்டியில் செடிகளை வளர்த்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கான வழிகளை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக கடந்த புதன்கிழமை நாசாவின் தேசிய ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இரண்டு விஞ்ஞானிகளும் ஹார்மனி மாடியூல் என்று சொல்லப்படும் பயன்பாட்டு மையத்தில் பல்வேறு அளவுகளில் உள்ள வேர் மாதிரிகள் மற்றும் தாவரங்கள் மைக்ரோ கிராவிட்டியில் தண்ணீரை எவ்வாறு உறிஞ்சும் என்பதை சோதித்தனர். இந்த ஹார்மனி மாடியூல் என்பது உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று, மின்சாரம், நீர் மற்றும் பிற அமைப்புகளை விண்வெளியில் வழங்குகிறது. இந்த ஆய்வை தொடர்ந்து சுனிதா வில்லியம்ஸ் மைக்ரோ கிராவிட்டியில் ஆப்டிக்கல் ஃபைபர்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்தியதாகவும் நாசா குறிப்பிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் கழுத்து, தோள்பட்டை, நரம்பு போன்றவற்றை உள்ளடக்கிய உடல் பரிசோதனை மேற்கொண்டதாகவும் நாசா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க 40 நாட்களுக்கு மேல் விண்வெளியில் கழித்திருக்கும் சுனிதாவும் வில்மோரும் எப்போது பூமிக்கு திரும்புவார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கும் நாசா, இரண்டு விண்வெளி வீரர்களும் உந்துதல் சோதனை வெற்றிகரமாக நடந்த பின் பூமி திரும்புவார்கள் என கூறியுள்ளது. மேலும் ஸ்பேஸ்எக்ஸின் புதிய குழு ஆகஸ்ட் மாதத்தில் விண்வெளிக்கு வரும் நிலையில் அதற்கு முன்பாகவே ஸ்டார்லைனர் விண்கலத்தை பூமிக்கு கொண்டு வருவதே தங்களது குறிக்கோள் என நாசா தெரிவித்துள்ளது. அதே வேளையில் அதுவும் ஒருவேளை மாறக்கூடும் என்ற சந்தேகத்தையும் நாசா கிளப்பியுள்ளது. இந்த சூழலில்தான் போயிங்கின் துணைத் தலைவர் மார்க் நாப்பி கூறுகையில், உந்துவிசை கலன் சேதமடையவில்லை, அதனால் அவசர நிலை ஏற்பட்டால் கூட ஸ்டார்லைனர் மற்றும் அதன் குழுவினர் இப்போதே பூமி திரும்பலாம் என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில்தான் விண்கலம் நம்மை வீட்டிற்கு அழைத்து வரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது, எந்த பிரச்சனையும் இருக்காது என சுனிதா வில்லியம்ஸ் செய்தியாளர்களிடம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாசா கூறியபடி இந்த மாத இறுதியிலாவது சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வர வாய்ப்பிருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.